அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வருகிற குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் நிகழவுள்ளது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போகிறார் கும்பராசியானது சிம்ம ராசிக்கு கலஸ்திரஸ்தானமான ஒன்பதாம் வீடாக அமைவதால் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு திருமணத்தையும் புதிய தொழில்நுட்ப ஏற்படுத்தி தரக்கூடியதாகவுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த பயிற்சியானது சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு தாம்பத்திய வாழ்வில் நல்ல அந்யோன்யத்தையும் தொழில் முயற்சிகளில் வெற்றியையும் பொருளாதார நிலையில் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறதாகவே இந்த பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது குடும்பம் குடும்ப உறவினர்களுடன் உறவு நிலை சிறப்பாகவே இருக்கப் போகிறது குறிப்பாக இளைய சகோதரர் சகோதரிகளிடம் நல்லுறவு காணப்படப்போகிறது திருமணம் மற்றும் வளைகாப்பு போன்ற சுபவிசேஷங்கள் மற்றும் விருந்து விசேஷங்கள் காரணமாக வீடு கலகலப்பான சூழ்நிலையில் இருக்கப் போகிறது மேலும் நண்பர்களும் ஆதரவாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையப் போகிறது புதிய நண்பர்களால் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களின் தாயார் உடல்நிலையில் மட்டும் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது இந்த குரு பயிற்சி நல்லது காதல் மற்றும் திருமணம் காதல் திருமணம் இரண்டிலுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது காதலர்கள் தங்கள் காதலில் வெற்றி காண்பீர்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தக்க முயற்சிகள் கைகூடி வரப்போகிறது மேலும் திருமண முயற்சிகளினால் மகிழ்ச்சியும் கொள்ளப் போகிறீர்கள் நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடைகள் யாவும் நீங்கப்பெற்று இனிமையான இல்லறம் தொடங்க ஏற்ற காலமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது மேலும் கணவன் மனைவி ஒற்றுமையும் கூடப்போகிறது நிதிநிலைமை உங்களது பொருளாதார நிலையை திரு வகையிலே இரு அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் மூலம் உங்களின் பெரும் செலவுகளையும் சமாளிக்க இயலும் இந்த காலகட்டத்தில் அசையா சொத்துக்களை வாங்குவது அல்லது இருக்கும் சொத்தை பராமரிப்பது என்ற வகையில் செலவினங்கள் மற்றும் ஏற்பட வாய்ப்புள்ளது வேலை மற்றும் தொழில் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படாத வகையில் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்வாதம் மற்றும் எதிர் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதனால் அவற்றை தவிர்ப்பதும் நல்லது வெளிநாட்டில் வேலை வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் கைகூடப் போகிறது பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாகவே இருக்கப்போகிறது ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுவீர்கள் அது உங்களது எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும் வகையிலே அமையப் போகிறது கல்வி பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது மூலம் வெற்றி காண இயலும் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் உடனடியாக வேலை கிடைக்க பெறுவீர்கள் ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் தங்களது கடின முயற்சிகள் மூலம் வெற்றி இலக்கை எட்டப்போகிறீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க இயலும் எனவே உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் சிறந்த முறையில் காத்துக்கொள்ள வேண்டும் சிறுநீரக சம்பந்தமான உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் போதுமான நீர் உட்கொண்டு இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய பாதிப்பு என்றாலும் உடனடியாக கவனம் செலுத்துவது நல்லது மொத்தத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த குரு குறு பயிற்சி சிறப்பானதாகவே அமையப் போகிறது மேலும் இந்த பரிகாரங்களை மேற்கொண்டு சிறிய அளவிலான பாதிப்பிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சணாமூர்த்திக்கு நை தீபம் ஏற்றி வழிபட நன்மை நடக்கும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து சிவாலயம் சென்று வழிபடுவதும் நல்ல பயன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை அளிக்கப் போகிறது நன்றி